அஸ்லாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஒரு ஃப்ரைடே விலாகோடு தாங்க வந்திருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே வெளியில் தாங்க சாப்பிட்டோம். இன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட்டாச்சு கிச்சனுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அதோட நம்ம வீட்டில் சென்டர் டேபிள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இதோட ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிங்கிறதையும் காட்டுறேன். ஃப்ரைடே மட்டன் வாங்க தான் போயிட்டுருக்கோம் சார்ஜாக்கு. சார்ஜா சனா மீட் ஷாப்பில் தான் நான் மட்டன் எப்போவும் வாங்குவேன். ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். சார்ஜா துபாயில் இருக்கிறவங்க வேறு எங்கே இந்தியன் மட்டன் வாங்குறீங்க, எங்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மட்டன் வாங்கிட்டு திரும்பும் போது நிறையவே டைம் இருந்தது. எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு பார்த்தோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நிறைய ரெஸ்டாரண்ட், வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட், நான்வெஜ் எல்லாமே இருக்குது. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு, வருஷங்களாச்சுன்னு சொல்லலாம். ஹம்பா ரெஸ்டாரண்ட், இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஓல்டஸ்ட் ரெஸ்டாரண்ட்லாம் சொல்லலாம். அது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். நாங்கள் வந்த புதுசில் இது ரொம்பவே பாப்புலர். இது ஒரு உடுப்பி ஸ்டைல் ரெஸ்டாரண்ட். இங்கே செய்கிற சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி வடை, சாம்பார் டிப்பு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஒரு ஆர்வ கொளரில் மைசூர் சாதா வேற வாங்கிட்டோம். சாப்பிடவே முடியல, பாதி மட்டும்தான் அதில் சாப்பிட முடிஞ்சது. மோஸ்ட்லி நான் ஃபுட் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். அன்னைக்கு உண்மையிலே ரொம்பவே முடியவே இல்லை, சாப்பிடவே முடியல. ஸோ நம்ம ஹெல்த்தும் முக்கியம் இல்லையா, சாப்பிட முடியாமல் சாப்பிடவே கூடாது. அடுத்து ஃபில்டர் காஃபி, அதுவும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. பசங்களுக்கெல்லாம் பார்சல் வாங்கிட்டு கோத்தாஸ்னு ஃபில்டர் காஃபி நேம் பார்த்தோன்னே நான் ரொம்ப ஆசையாக ஆர்டர் பண்ணேன். ஆனால் அன்றைக்கி அவ்வளோ ஒன்றும் விசேஷமாக இல்லை. நம்ம வீட்டில் போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். கோத்தாஸ் காஃபி பவுடர் ஃபில்டர் காஃபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். துபாயில் நீல்கிரிஸ் ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட்டில் அந்த காஃபி பவுடர் கிடைக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க அங்கே ஆர்டர் பண்ணி வாங்கி பாருங்கள். வீட்டுக்கு வந்து தொழுதுட்டு லஞ்சுக்கு கிளம்பணும். லெஃப்டில் நம்ம இப்போ பார்க்குறது ஈத்கா. இங்கே தான் பெர்னா தொழுகைலாம் நடக்கும். கிச்சனை லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெளியில் கிளம்பிட்டோம் லஞ்சுக்காக. நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஒரே காரில் போகும்போது பசங்க தான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க. இன்றைக்கி என்னோட ரெண்டாவது சன் ட்ரை பண்ணுறாரு. பக்கத்தில் இருக்கிறது என்னோட ஃபஸ்ட்டு பையன். அன்னைக்கு லஞ்சுக்கு ஜாஃபர் பாய் ரெஸ்டாரண்ட் போகலான்னு போயிட்டுருக்கோம். மும்பையில் அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே ஃபேமஸ். அங்கே நாங்கள் போயிருக்கும் போது சாப்பிட்டோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பாடு. ஸோ சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணியை தவிர மற்ற எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து போனது பிரியாணி தான், அது ரொம்ப ஸ்மாராக தான் இருந்தது. மும்பையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மட்டன் சாப்ஸ், மட்டன் கடாய், சிக்கன் ஷீ கபாப் எல்லாமே வாங்கினோம். மலாய் டிக்கா இது மாதிரி, பட்டர் நான், கார்லிக் நான் இது எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது. பிரியாணி எப்போவுமே காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அன்றைக்கி ஒரு நல்ல ஃபேமிலி டைம். இப்போ நம்ம சென்டர் டேபிள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி தான் எங்கள் வீட்டில் ரொம்ப பிளேனாக தான் இருந்தது. இது தான் டெய்லி நான் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு எனக்கு முன்னாடி வச்சிட்ருந்தேன்.
கொஞ்ச நாளாகவே என்னாச்சுன்னா இதுலேயே எல்லாருமே திங்ஸை போட ஆரம்பித்தாங்க. பென்சில், பேனா, பேப்பர் இப்படி ஏதாவது ஏதாவது இருக்கும். எப்போவுமே எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் என்ன சொன்னாலும் யாருமே கேட்குறதில்ல. இது யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். ஒரு டைம் க்ளீனாக இருந்தாலும் இன்னொரு டைம் அவங்க மறந்தாப்பில் எதையாவது வச்சுடுவாங்க. இப்படியே தாங்க போயிட்டே இருந்தது. ஆர்கனைஸ் பண்ணுறதுனாலேயே ரொம்ப செலவழிக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப குறைஞ்ச விலையிலையே நம்ம திங்ஸ் வாங்கி அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த டேபிள் கிளாத் வந்து ஒரு 12 grams ஹோம் பாக்ஸில் வாங்கினது. ரொம்ப நல்ல லுக்குங்க, பயங்கர வர்த்து. இந்த ரேட்டுக்கு இது நல்ல வர்த்துன்னு தான் சொல்லுவேன். இதை நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரியே இதை நான் போட்டுட்டேன். இது நம்ம போட்டதுமே பாருங்கள், ரொம்ப அழகான லுக்கு கிடச்சிருச்சு. ஜஸ்ட் இப்படியுமே மட்டுமே கூட நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன். இது நான் டேட்ஸுக்காக வாங்கியிருந்தேன், அதையும் இங்கே வச்சுட்டேன். இது நான் டெய்லி யூஸ் பண்ணுறது தான். டேட்ஸு வித் நட்ஸு இதெல்லாம் ஒன்றாவே போட்டு வச்சிட்டோம்னா நான் டெய்லி யூஸ் பண்ணுவோம். நான் பசங்க எல்லாருமே அப்பப்போ எடுத்து சாப்பிடுவோம். அதுக்காக இது இங்கே வச்சுட்டேன். டேட்ஸ் வாங்கும்போது ஒரு சாதாரண டேட்ஸே வாங்க, பதப்படுத்தாத, எந்த சுகரும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாத, இயற்கையாக கிடைக்கிற டேட்ஸே வாங்க ட்ரை பண்ணுங்கள். சாதாரணமான டேட்ஸு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது, அது மாதிரியே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதில் தான் எதுவும் ஆட் பண்ணியிருக்காது. அதில் இயற்கையான இனிப்பு இருக்கும், அந்த ஸ்வீட்டே போதும். இதில் இப்போ வந்து ஒரு பிளேஸ்மேட் அதில் செட் பண்ணுறேன். அப்புறம் கேண்டில் ஹோல்டர், 2 candle holder இது அங்கே வச்சோன்னே ரொம்ப அழகாயிடுச்சு. இந்த கேண்டில் ஹோல்டரில் சண்டே ஈவினிங் அப்புறம் தேர்ஸ்டே ஈவினிங் 2 times இப்படி கேண்டில் அதில் வைப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப அழகாக ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். அது பக்கத்தில் ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் வச்சுக்கிறேன். அதில் அப்பப்போ கழுவியே நான் இதில் வச்சுருவேன், தேவைப்பட்டால் பசங்க எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் பசங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. இதை அப்படியே மெயின்டைன் பண்ண அவங்களுமே ட்ரை பண்ணுறாங்க, ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப விரும்பி ரொம்ப அழகாக இருக்குதுங்கிறாங்க. ஸோ இது மாதிரி ரொம்ப சிம்பிளான திங்ஸ் வச்சு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான் இதுக்கு வாங்கின திங்ஸ் எல்லாமே ஹோம் பாக்ஸில் தான் வாங்கினேன். அதோட அன்பாக்சிங் வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்பட்டால் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வ்ளாக் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.